நம்மளே ஒரு பெரிய மனசு பண்ணி லைஃப்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளா வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து, இதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, உன்னால இது முடியாது, இதெல்லாம் உனக்கு அனுபவம் இல்லாத ஒண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல, நான் படிச்சிருக்க, என்னால ப்ராப்பரா ஒரு பிசினஸ ரன் பண்ண முடியும்ட்டு சொன்னா, இது நம்ம ஊர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு உனக்கு நாலேஜ் இருக்குதுன்ட்டு சொல்றியா, தேவையில்லாத வேலையை பார்க்காம ஈஸியான வேலையை பார்த்து வாழ்க்கையை ஓட்டுப்பா அப்படின்ட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்க இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நம்ம வீட்டுல அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரியான அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், கரெக்டா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை யார் அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அந்த பர்சனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, எல்லாரும் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை மனசுல இருக்கும். ஆனா ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட தைரியம் இல்ல. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து பணக்காரரா ஆகிடலாம்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ரிச் ஆகவே முடியாது. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் மட்டும் போதாதுங்க, நம்ம பயந்துகிட்டே ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு காலை எடுத்து வெளியில வச்சு பாருங்க. அதுக்கான ஒரு ஆயத்த வீடியோவா இந்த காணொலி அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்முடைய சேனல்ல மணி ரிலேட்டடா உங்களை ஒரு ரிச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மணி சீரீஸ் நிறைய நாளா தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய எஃபர்ட்டுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் ஆர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா இந்த சேனல்ல ரூல் யுவர் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறதும் அதுல உறுதியான நம்பிக்கையோட இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம்தான். ஆனா அதே அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுகிட்டு அந்த விஷயத்துல இறங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலயுமே ஆழம் தெரிஞ்சுதான் காலை விடணும். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்ட்டு செஞ்சு ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க. சோ மணி ஏர்ன் பண்றதா உங்களுடைய லட்சியம் அப்படின்னா அதை பத்தி முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பணத்தை பத்தின சரியான புரிதல் இருந்தாதான் உங்களால ஈஸியா மணியை ஏர்ன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். நீங்க ஃபினான்சியல் சக்சஸை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான முக்கியமான மூன்று லெசன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்முடைய இந்த ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கிற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லவ் யூ அப்படின்ற ஒரு கோட்வேர்ட நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட்ல. லெசன் நம்பர் 1 என்ன தெரியுமா? டோன்ட் அஃப்ரைட் டு மேக் டெசிஷன்ஸ். ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நம்ம பயப்பட்டுகிட்டே இருப்போம். இது சரி வருமா, சரி வராதா, இந்த முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இல்லையா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அதையும் தாண்டி நம்ம நிறைய பேர்த்த கன்சல்ட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாமே சரிதான், நம்ம பயம் நியாயமானதான். ஆனா இப்படி பயந்துகிட்டே இருந்தா நம்மளால எப்படி லைஃப்ல ஜெயிக்க முடியும்? அதனால ஒரு விஷயத்துல முடிவெடுக்க பயமா இருக்கு அப்படின்னா அதை நல்லா தெளிவா யோசிச்சு அதோட விளைவு என்னவா இருக்கும்னு பார்த்து முடிவெடுங்க. உதாரணத்துக்கு நீங்க கொஞ்சம் பணத்தை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப ஸ்டாக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு, ஃபியூச்சர்ல எவ்வளவு வேல்யூ அதிகமாகும், இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றது சரியா இருக்குமானு யோசிச்சு சரியான முடிவெடுங்க. அண்ட் இது மாதிரி முதலீடுகள்ல தயவு செய்து ஒரு ஃபினான்சியல் மென்டரை கன்சல்ட் பண்ணிட்டு முடிவெடுங்க. இல்ல எனக்கு அதுல சரியான knowledge இல்ல, தெளிவான முடிவெடுக்க முடியல அப்படினா உங்க friends or well wisher கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு உங்களோட சரியான முடிவுகளை எடுங்க. வாழ்க்கையில பெரிய ஆளா வந்த எல்லாருமே உங்கள மாதிரியே ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம ரொம்ப தட்டு தடுமாறி இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சு வந்தனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படினா இவங்க எல்லா விஷயத்திலயும் சரியான முடிவுகளை எடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேர் கூட வாழ்க்கையில பல இடங்கள்ல சரியான முடிவை எடுக்கிறது கிடையாது. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா இருக்குமா அப்படிங்கிறது வேற, ஆனா அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஆள் இல்ல அப்படிங்கறதா முக்கியமானது. அதனாலதான் அவங்கள நம்ம இன்னும் உயர்ந்த இடத்திலேயே வச்சிருக்கோம். மற்ற விஷயங்களை விட பினான்சியல்ல சரியான டெசிசன் எடுக்க வேண்டியது அவசியமானது. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவோட விளைவு என்னன்ட்டு நல்லா யோசிங்க. டெசிசன்ஸ் எடுக்க பயப்படாதீங்க. உங்களால தைரியமான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா அதை தைரியமா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபினான்சியல் சக்சஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், பேசிவ் இன்கம் அப்படின்னா நீங்கள் ஏன் யூடியூபர் ஆகக்கூடாது? ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எங்களை மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடாது. எங்களை மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. விளாக்ஸ் பண்ணலாம், குக்கிங் விளாக்ஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் மாதிரி. ஸோ உங்களுடைய ஆள் மனசில் யூடியூப் ரன் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் 28 days ஒரு 170,000 ப்ளஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சேனல் 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல். எகைன் நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய மணி அப்படின்றது நமக்கு உடனடியாக வந்துடாது. அட் த சேம்
டைம் நம்மனால ஒரு பாசிவ் இன்கம் சைடு இன்கமா நம்ம வாரத்துக்கு ஒரு 10 மணி நேரம் 5 மணி நேரம் வாரத்துக்கே 10 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணி நம்மனால தாராளமா பணம் சம்பாதிக்க முடியும். அது மாதிரி பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நான் மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் ஸ்பீடா உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணி நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் யூடியூப்ல இருந்து அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஃபர்தரா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் லெசன் என்ன தெரியுமா? ரெடி டு சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றது ஃபியூச்சர்ல நம்மளோட பெஸ்ட் லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு சரியான ஃபினான்சியல் சக்சஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பணக்காரங்களை சொல்லலாம். உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரரான வாரன் பஃபெட் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்காரு. வாரன் பஃபெட் உலகத்திலேயே பெரிய இன்வெஸ்டர் அப்படின்ட்டு ரிச் மேன் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவர் எப்பவுமே தன்னோட பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணவே மாட்டாரு. இன்னைக்கு அவர் ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அவர் வாங்கின பழைய வீட்டிலேயே தான் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய சிம்பிள் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கூட இருக்கு. இதே நேரம் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா போட்டிருப்போம். சென்னையில ஒரு பங்களா, மதுரையில ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கோயம்புத்தூர்ல ஒரு வீடு, கன்னியாகுமரியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ட்டு வீடு காரு அப்படின்ட்டு நம்மளால முடிஞ்ச அளவு நிறைய வீடுகளை கட்டி பணத்துக்களை செலவு பண்ணி தண்ணியா இறச்சிக்கிட்டு பல கார்களை, ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அது இதுன்னு வாங்கி நிறுத்தி நம்மளுடைய கெத்தை இந்த ஊர் உலகத்துக்கு காட்டி நம்மளோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நேரம் சோறு போட்டு பாத்தியா நான் எப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இதனால நமக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கறதா மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இப்படி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம நம்மளோட தேவைக்கு மட்டும் செலவு பண்றது ரொம்பவே நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கோலை நோக்கி முன்னேறினா எதிர்காலத்துல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலாம். உலகத்துல இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பணக்காரர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பழக்கம் அவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தி இருக்கு. பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இந்த ஒரு ஹேபிட் இல்லாதனால அவங்களுடைய அன்றாட செலவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் நமக்கு மதிப்பை கொடுக்கும். அதே சமயம் அதை அளவு கடந்து பயன்படுத்தினா அது நம்மளை ஒண்ணுமே இல்லாம அந்த ஒரு ஸ்டேஜ் கூட தள்ளி விட்டுரும். இதை மட்டும் நீங்க எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட அன்நெசசரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இப்ப அது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் நான் இந்த மாசத்துல தேவையில்லாத செலவுகள் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்முடைய வீடியோனுடைய நோக்கம் குறிக்கோள் அப்படிங்கறது இந்த ஒரு வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய மனசுல உங்களுடைய ஆள் மனசுல ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கறதா. சோ கேட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு லைக் போட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த மாசம் லாஸ்ட் 28 டேஸில் நீங்கள் அன்வான்டாக செலவு பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் யாரடா கேட்குறான், நம்ம யாரடா சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் படித்து பார்த்துட்டு ஹார்ட் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது சரியாக இருக்குமானு யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அது உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கும். அடுத்து லெசன் நம்பர் 3, டேக்கிங் ரிஸ்க் அண்ட் பீயிங் கான்ஃபிடென்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜெட்டிக்கான பசங்க பொண்ணுங்க தானே. மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஏஜ் கேட்டகரி அப்படின்றது ஒரு 20-35 அப்படின்றது இருக்கு. இந்த வயசில் நம்ம சாதிக்கல அப்படின்னா நம்மளால முடியாது அப்படின்ற நம்மளே நினைச்சா அப்புறம் நம்ம எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? வாழ்க்கையில் மேலே மேலே மேலன்ட்டு உயரத்தை தொடணும் அப்படின்னா முதல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து காலை எடுத்து வெளியில் வைங்க. நம்மளோட கோல் என்னென்னு தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை அச்சீவ் பண்ண ரிஸ்க் எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் தான் நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? என்னுடைய யூடியூப் மென்டர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நர்சிந்தை, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். மாதம் 17,000 அப்படிங்கக்கூடிய ஒரு இன்கம்லேருந்து இன்றைக்கி மாதம் 170,000 கிட்டத்தட்ட, பின்னாடி ஒரு ஜீரோ போட்டால் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு அர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒவ்வொரு நாளும் ஹெவி ஒர்க்கு, ஹார்டு ஒர்க்கு இந்த சேனல் எப்படியாச்சும் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுல கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவரால் அவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் சேஃப் ஜோனில், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்க அப்படின்னா மணி மேக் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பேஷன் யூடியூப்பில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து முன்னாடி வாங்க, ஓகேவா? அதே சமயம் எப்போவுமே ஓவர் கான்ஃபிடென்ஸும் நமக்கு இருக்கக்கூடாதுங்க. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம லெவல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. நீங்கள் எப்பவும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போல்டான டெசிஷன்ஸ் எடுங்க. மணி
ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியாது. தைரியமாக ரிஸ்க் எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மூணு லெசனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுல இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு குட்டி மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ட்டு நானும் என்னுடைய டீமும் இந்த ரூல் யுவர் லைஃப் சேனலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. டேக் கேர், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச்.